வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பாலக்கீரை வச்சு ஒரு மசாலா செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போயிடலாம். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கீரை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் ஃபுட்டில், ஏன்னா கீரையில் வந்து ரொம்ப அயன் சக்தி இருக்குது. இப்போ இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வேகட்டுங்க, நம்ம இந்த பக்கம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து மசாலா மாதிரி பண்ணுறதுனால. அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேங்க. நான் தாலிக்கு வேறு எதுவுமே சேர்த்துலங்க, சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த கும்மிங்கோட இந்த ஃப்ளேவரே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரே ஒரு மிளகா சேர்த்துருக்கேங்க, காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு 8 சின்ன வெங்காயம் உரித்து அதை வந்து நான் பொடி பொடியாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பட் சின்ன வெங்காயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஒரு 4 பூண்டுப்பல் எடுத்திருக்கேங்க. இது வந்து நான் இடிச்சுக்கிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக அப்போவே இடித்து அதை ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இடித்து சேர்த்தியாச்சுங்க, நல்லா வாசனை வருது. இது கொஞ்சம் தான் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொடியாக நறுக்குனா தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுவோம், எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. எல்லாமே கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ரொம்பலாம் நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. நான் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே நம்ம வதக்குவோம். ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் குக் ஆகட்டுங்க. மசாலாலாம் நல்லா கொஞ்சம் குக் ஆனமே நம்ம வந்து நறுக்கி வச்ச பாலக்கீரையை நம்ம சேர்த்துப்போங்க. ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம், ஓரளவு நறுக்குனா போதும். இப்போ நார்மலாக கீரையை குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் இது வந்து சீக்கிரமே காலியாயிடும். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி கூட ஆட் பண்ண வேணாங்க. கீரையில் இருக்க தண்ணி அப்புறம் அந்த தக்காளியில் இருக்க அந்த தண்ணியே வந்துட்டு போதும். பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணியிலேயே வந்து அதே வந்து வதங்கிடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண அவசியமே இல்லைங்க. பாருங்கள், அப்படியே விட்டிங்கன்னா அப்படி பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது. உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. இது வந்து நான் இப்போ தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனும் கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இன்னொரு 2 மினிட்ஸ் விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா அப்படியே கோட் ஆகி வந்துடும். இங்கே பாருங்களேன், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வதங்கி வந்துருச்சு. எல்லா மசாலாவும் எண்ணெயும் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்கார்ன் ஹட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.